பொதுவாக ஒரு ஹீரோ ப்ரொடியூசராக பண்ணும்போது அந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்து அந்த படத்து மேலே காசு போடுவார், எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ஒத்துப்பார் அப்படின்ற விஷயம் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஹீரோ ஒரு படத்து மேலே காசு போட்டு அந்த படம் பட்டே கல்பி வெளில வந்தது கனா மூவி. ஸோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் சிவகார்த்திகேயன் தான். இப்போ அதே மாதிரி சிவகார்த்திகனோட ப்ரொடியூஷனில் இன்னொரு படம் வெளியில் வரப்போது, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா. படம் பேரே என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, பாட்டு பேரை படமாக வச்சுருக்காங்கன்னா அப்போ படம் எந்த அளவுக்கு இருக்கும்? இது கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அண்ட் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா ரியோ, ஆர்ஜே விக்னேஷ், ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பட்டே கலப்ப போது நினைக்கிறேன். இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன் பேட்டி அளிக்கும் போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்கிட்ட சொன்னது ஒன்று ஆனால் செஞ்சது ஒன்று அப்படின்னாரு. அது என்ன சொன்னது செஞ்சது அப்படின்னா, படம் நல்லா வராதுன்ற டவுட்டாக சொன்னாங்க, பட் படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு. ஸோ படம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம யூஎஸ் தமிழ் ஹெச்டிக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரிவீல் பண்ணுங்க.